நான் உங்க பிரீத்தி பேசுறேன். இன்னைக்கு வந்து இட்லி பொடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு கப் உளுந்து, முக்கால் கப்பு கடலைப்பருப்பு, 20 காஞ்சி மிளகாய், எள்ளு 2 ஸ்பூனு, தேவைக்கு ஏற்ப உப்பு, அப்புறம் பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோ. இப்போ எள்ள ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். எள்ள போட்டுக்கலாம். எல்லாம் வெடிக்கிற அளவு இருக்கணும், அப்புறம் எடுத்துக்கலாம். வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். உளுந்து போட்டுக்கலாம். இது நல்லா வறுக்கணும். நல்லா பொன்னிறமாகணும். வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். இதை இப்போ காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா காஞ்ச மிளகாவும் வறுக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ வந்து உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ரெடியாயிடுச்சு. இப்போ இதை வந்து குறை குறைப்பாக தான் அரைச்சிக்கணும். அப்போ தான் இட்லிக்கு தொட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இதுக்கு சூடான நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இட்லியோட சேர்த்து சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கு. இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.